ஹே காய்ஸ் வாட்ஸ்ஆப் வெல்கம் பேக் டு மை சேனல் தி கோலார் த சிட்டி ஆஃப் கோல்டு இங்கே இருக்கிற ஒரு ஒரு இடமும் ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட இடமாகவும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் அதே போல் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் இந்த ஆவணிபேட்டா சீத்தம்மா வந்து வாழ்ந்த இடம் லவ குஷா வந்து பிறந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தலம் இந்த ஆவணிபேட்டா காய்ஸ் பெங்களூர்லேருந்து ஒரு நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஆவணிபேட்டாவுக்கு வரலாம் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது உங்களுக்கு கோலாறு இருந்து உங்களுக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது இந்த இடத்துக்கு இந்த மலை ஏறுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லை இந்த மலையோட உச்சியை அடையிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா இந்த மலையோட உச்சிக்கு போய் நீங்கள் சேர்ந்துடலாம் ஸோ காய்ஸ் இந்த மலையை வந்து யார் வேணாலும் ஏறலாம் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ட்ரக்காக இது இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணுங்கள் இப்போது இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் காய்ஸ் த்ரேதா யுகத்தில் நடந்த ராமாயண காவியத்தை வந்து ஆதி கவி வால்மீகி மகர்ஷி வந்து தவ இருந்த இடம் இது ஸ்ரீராமர் வந்து அவங்களுடைய மனைவியான சீத்தம்மாவை வந்து காட்டில் வனவாசத்துக்கு அமுச்சிட்றாங்கோ அப்போ சீத்தம்மா வந்து இந்த இடத்துல லவ குஷாவை வந்து பெற்றெடுக்கிறாங்கோ அந்த இடம் தான் ஆவணி பெட்டா லவ குஷா வந்து அஸ்வமேத யாகத்துக்காக அனுப்பிச்ச குதிரையை வந்து கட்டி வச்சதும் இதே இடம் தான் பிரபு ஸ்ரீ ராமரும் அவருடைய பசங்களான லவகுஷா வந்து யுத்தம் செஞ்ச இடமும் இதே இடம்தான் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து வரம் கொடுக்குற இடமா இது வந்து இருக்குது இவ்வளோ பெரிய புராண பிரசித்தியான இடம் வந்து நம்ம கர்நாடகாவோட தங்க நகரம்னு அழைக்கப்படுற கோலாரில் ஆவணி தான் இந்த இடம் இருக்குது இப்போ நீங்கள் இருக்க இந்த கோயில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து வழிபட்ட ஒரு இடம் உள்ளே வந்து சிவபெருமான் இருக்கார் இந்த இடம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு லைட்டு கூட இல்லாமல் ரொம்ப இந்த இடமே கலீஜாக இருந்துச்சு இந்த இடத்த இந்த ஊர் மக்களோ இல்லை இந்த கர்நாடகா கவர்மெண்ட்டோ வந்து பராமரிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே வந்து அஞ்சு லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க பஞ்ச பாண்டவர்கள் இந்த இடத்துல அஞ்சு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது வந்து ஒரு பெரிய மகான் வாழ்ந்த ஒரு இடம் இந்த தான் வால்மீகி ஆசிரமம் இந்த இடத்துல தான் வால்மீகி மகரிஷி வந்து தவ இருந்த ஒரு இடம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது காஷ் முழுக்க வந்து இருட்டாக இருக்குது நீங்கள் உள்ளே வந்த உடனே இங்கே வந்து ஒரு சாமி சிலையை வந்து கல்லில் வந்து வடிச்சிருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வீரபத்ரோட சிலையும் வால்மீகி முனிவரோட சிலையும் வடிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா ஒரு மண்ணும் கிடைக்கும் காசு இந்த மண்ணை வந்து சின்ன பசங்களுக்கு வயிற்று நோவு வயிற்று புண்ணு குழந்தை இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து பால்லேயோ இல்லை தண்ணியில் கலந்து கொடுத்தாக்கா அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் நீங்கி அந்த பிரச்சனை தீர்றதா சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளம் மாதிரி தோண்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருக்குது நீங்கள் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கும் இந்த இடத்துல தான் அந்த மண் வந்து எடுக்கிறாங்க லவா குஷாவோட முதல் குரு வந்து வால்மீகி முனிவர் குருக்கிட்ட வந்து எல்லா விதியையும் முறையாக வந்து கற்று தேர்ச்சி பெறறாங்கோ இந்த இடத்துல ரெண்டு சாமி சிலைங்க வந்து இருக்கு இந்த ஊர் மக்கள்லாம் வந்து இந்த சிலைக்கு வந்து பூஜை பண்ணி வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க என்னாலே உள்ள போயிட்டு வர முடியல காய்ஸ் ஸோ உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே செம்மையாக வேர்த்துச்சு இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமாக வாங்க இந்த ஆவணி மலைக்கு மேலே வந்து சீத்தாம்மாக்காக வந்து ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க இந்த மலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கீழே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோயில் வந்து இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை சுற்றி சீத்தம்மா வந்து வாழ்ந்ததுக்கான நிறைய சாட்சியும் குறியீடும் வந்து இருக்குது இந்த குளம் பார்த்திங்கன்னா சீத்தம்மா வந்து பயன்படுத்தின ஒரு குளம் அவங்களுடைய துணி துவைக்கிறதுக்கும் மற்ற வேலை செய்கிறதுக்கும் இந்த குளத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சீத்தம்மா தங்கியிருந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுங்களை வந்து அடுக்கி அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் கல் வீடு கட்டுறதுக்காகவும் நல்ல படிப்பு வரணுன்றதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து குழந்தை வர வேண்டி இந்த இடத்துல வந்து கல் வச்சுருக்காங்க இந்த இடத்த தாய்மனைனு கூப்பிடுறாங்கோ இந்த இடத்துல தான் சீத்தம் வந்து தங்கியிருந்தாங்க இந்த இடத்துல தான் லவா குஷா வந்து பிறக்கிறாங்க கைஸ் இந்த பாறையெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா இந்த பாறையில் வந்து பள்ளம் பள்ளமாக இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து சீத்தம் வந்து பயன்படுத்தின பாத்திரங்களாம் இந்த ஒரு ஒரு பள்ளத்துலையும் தட்டும் போது ஒரு ஒரு சத்தம் வந்து வருது நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு தட்டி பார்த்தேன் கைஸ் நீங்களே பாருங்களேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சீத்தம்மா வந்து மஞ்சள் கொங்கு வைக்கிறதுக்காக பயன்படுத்தின இடம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் வந்து இந்த மலையை சுற்றி இருக்குது கைஸ் அந்த டைம்லலாம் வந்து இவங்க சமைக்க மாட்டாங்களாம் இவங்களுக்கு தேவையான மூணு வயலு சாப்பாடு வந்து அக்ஷய பாத்திரத்தில் வந்து வந்துருமா இவங்க வச்சுருந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சீத்தம்மா வந்து பூமிக்கு உள்ளே போனவொடனே யாரும் இந்த இடத்த வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆஞ்சநேய பகவான் வந்து இந்த மலையை வந்து புரட்டி போட்டுடுறாரு லவகுஷா இந்த இடத்துல பிறந்ததால் இந்த இடத்துல வந்து இரட்டை லிங்கம் வந்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏகாந்த ராமசுவாமி மந்திரா சீத்தம்மா வந்து பூமிக்குள்ளே போகும்போது ராமர் வந்து சீத்தம்மாவோட முடியை வந்து பிடிச்சிடுறாரு அம்மா வந்து மேலேயும் வர முடியாமல் அவங்களால பேசவும் முடியாமல் இருந்ததை பார்த்து ராமர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு போகிறாரு அப்போது பிடிச்சிட்டு இருந்த முடியை வந்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ரொம்ப கவலையாக வந்து சிவனை நோக்கி தவங்க இருக்கிறாரு தான் செஞ்சு தவற உணர்ந்து ரொம்ப கவலையாக இந்த இடத்துல வந்து சிவனை நோக்கி இருக்கிறார் காய்ஸ் ஸோ ராமரே தவறு இருந்த இடம் இது இந்த பாறையை பாருங்களேன் எவ்வளோ பெரிய பாறை ஒரு சின்ன சப்போர்ட்டில் தான் இந்த பாறை வந்து நின்றுட்டுருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சுனை இருக்குது இந்த தண்ணியை பாருங்களேன் அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ஸோ நிறைய மீன்களாக இருக்குது இது தான் பார்த்திங்கன்னா லக்ஷ்மீண தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த சுனையில் இருக்கிற நீர் வந்து எந்த ஒரு வறட்சி காலத்துலேயும் வத்தாமல் ஜீவ நதியாக வந்து தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த தீர்த்தத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்கோ இந்த நீரூற்ற லக்ஷ்மணன் எதுக்காக உருவாக்கினார்ன்ற கதையை வந்து பார்க்கலாம் ராமாயணத்தில் வர கதையின்படி ஒருத்தருடைய பேச்சுக்கு செவி கொடுத்த ஸ்ரீ ராமர் வந்து சீத்தம்மாவை வந்து காட்டில் போய் விட்டுட்டு வரணும்னு லக்ஷ்மணன் கிட்ட வந்து ஆணையிடுறாரு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சீத்தம்மாவை வந்து வால்மீகி ஆசிரமத்துக்கு போய் விட்டுட்டு வந்துடுறாரு கர்ப்பிணியாக இருந்த சீத்தம்மா வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க மாத கர்ப்பிணியை வந்து யாரும் தொடக்கூடாதுன்னு லக்ஷ்மணர் வந்து அவரோட வில்லாவில் இந்த லக்ஷ்மண தீர்த்தத்தை வந்து உருவாக்குறாரு சீத்தம்மாக்காக உருவாக்குனது தான் இந்த லக்ஷ்மண தீர்த்தம் கை இப்போ நீங்க பார்க்குற குலம் இருக்கு இல்லைங்களா இந்த குலத்தை வந்து லவ குஷா வந்து உருவாக்கினதா சொல்றாங்க சீத்தம்மா வந்து இந்த வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் இருந்து அவங்களுடைய வனவாச காலத்தை அனுபவிச்சுக்கிட்டே லவா குஷாவை வந்து பெற்றெடுக்கிறாங்க இந்த இடத்துல அவங்களுக்கு முதல்லே சொன்ன மாதிரி லவ குஷாவோட முதல் குரு வந்து வால்மீகி மகரிஷி லவா குஷா ரெண்டு பேருமே வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் இருந்து எல்லா விதியும் கற்றுக்கிட்டு பெரியவங்களாம் வந்து வளர்ந்து வராங்க லவா குஷாக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆகும்போது ஸ்ரீராமர் வந்து அஸ்வமேத யாகத்தை வந்து தொடங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் நம்ம மலையேறும்போது வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டானாங்க நானும் இவங்க கூட சேர்ந்து மலையோட உச்சி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேங்காய்ஸ் இந்த அஸ்வமேத யாகத்துக்காக அனுப்பப்பட்ட அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா இந்த ஆவணிபெட்டா பகுதியில் வந்து வருது அப்போது வந்து இந்த லவா குஷாவை வந்து அந்த குதிரையை வந்து கட்டி போட்டுடுறாங்க அப்போது இந்த விஷயம் தெரிஞ்ச ராமர் வந்து அஸ்வமேத யாக குதிரையை வந்து மீட்டு எடுக்கணுன்னு பிரபு ஸ்ரீ ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் அவன் வந்து அந்த குதிரையை மீட்டெடுக்கிறதுக்காக ஆவணி பெட்டக்கு வந்து அனுப்புறாரு ஆனால் லவா குஷா வந்து இந்த யுத்தத்தில் வந்து எல்லாரையும் தோற்கடிச்சிட்றாங்கோ இந்த விஷயம் கிட்ட ராமர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பிரபு ஸ்ரீ ராமரே யாக குதிரையை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக அவரும் லக்ஷ்மணர் கூட போர் செய்கிறதுக்காக வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபு ஸ்ரீ ராமருக்கும் லவா குஷாவுக்கும் ஒரு ரொம்ப கோரமான ஒரு யுத்தம் வந்து தொடங்குது இந்த யுத்தத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி வால்மீகி மகரிஷி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து இந்த யுத்தத்தை வந்து நிறுத்துறாரு அப்போது முனிவர் வந்து கிட்ட அவருடைய ஞான திருஷ்டியில் வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா பிரபு ஸ்ரீராமர் வந்து சீதாதேவியை வந்து மறுபடியும் பரிட்சைக்குள்ளாக நினைக்கிறாரு அப்போது பூமி ரெண்டாக பொழுந்து பூமாதேவியோட மகளான சீதாவை வந்து உள்ளே வந்து இழுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பிரபு ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய தவறை வந்து உணர்ந்து பிராயச்சித்தமாக இந்த ஆவணி மலையோட அடிவாரத்தில் வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி ராமர் வந்து வணங்கிட்டு வராரு அதுதான் இந்த ராமலிங்கேஸ்வரர் சிவலிங்கம் லக்ஷ்மணன் பரதன் அப்புறம் சத்ருக்னன் சின்ன பசங்களான லவா குஷா கூட யுத்தம் செஞ்சதுக்காக அவங்க செஞ்ச தப்புக்காக பிராய்சித்தமாக ஆளுக்கு ஒரு ஒரு லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இப்போவும் இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த லிங்கத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் தான் பார்வதி சீதாம்மாவோட கோயில் இந்த இடத்துல தான் பூமி பொழுந்து சீத்தம்மா வந்து உள்ளே போனதாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் இருக்கிற சீத்தம்மா வந்து நின்ற கோலத்தில் வந்து காட்சியளிக்கிறாங்க லக்ஷ்மணர் பிரதிஷ்ட பண்ண லிங்கங்களை வந்து லக்ஷ்மணேஸ்வரா பரதேஸ்வரா சத்ருக்னேஸ்வரான்னு வந்து அழைக்கப்படுது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு உடைய நிறைய சிற்பங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கிற சீத்தம்மா பார்வதி நீங்கள் பார்க்கணுன்னா காத்தாலேயே வந்துடுங்க காய்ஸ் நான் இந்த இடத்துக்கு சாயங்காலமாக போனதால் என்னால் பார்க்க முடியல இந்த பாறையை பாருங்கண்ணே ரொம்ப விசித்திரமா இருக்குது இந்த பாறை வந்து கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த பாறை பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போட தலை மாதிரியே இருக்குது உருளு குண்டு இந்த பாறை பார்த்தீங்கன்னா சீதா பார்வதி அம்மாவோட கோயிலுக்கு பின்னாடி தான் அமைஞ்சிருக்கு இந்த பாறைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது அதாவது ஒருத்தருக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுற அளவுக்கு கேப் இருக்கு இந்த பாறையோட விசேஷம் என்னன்னாக்கா ஸ்ரீராமர் ராமர் வந்து சீதமாவைப் பார்த்து நீ பதி விரதையாக இருந்தால் இந்த மலையೇ வந்து உனக்கு வளி விடுவோம் இந்த மலைக்கு கீழே நீ அங்க பிரகதிஷ்டம் பண்ணுன்னு சொல்கிறாங்க சீதமாவும் பண்றாங்க அப்போ வந்து இந்த மலை வந்து சீதமாகாக வளி விடுது ஸோ அந்த இடம் தான் இது ஏ யாரோ ಬಂದಿಲ್ಲ ப்ளீஸ் வர ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல வந்து உருள் சேவை அதாவது அங்க பிரதர்ஷனம் அவங்கள பிடிச்ச பில்லி சூன்யம் கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த மலையை உருண்டு வரும்போது அந்த மலை வந்து பிடிச்சுக்கோமா வெளியில வரும்போது நல்லவங்களா வந்து நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புறாங்க நானும் இதை பண்ணி பார்க்கலான்னு உள்ள போய் இறங்கிட்ட காய் செம்ம ஃபீலிங் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க

இந்த பசங்க தான் இந்த உருள்குண்டு வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இந்த பசங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் வந்து உருண்டு விளையாட்டுட்டு இருந்தோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ இந்த உருளுக்குண்டு குண்டு பக்கத்துலேயே வந்து சீத்தம்மா வந்து அக்னி பிரவேசம் பண்ண இடம் வந்து இருக்குது காய்ஸ் ஸோ அந்த பாறையை நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் இது ரெண்டு இடத்தையும் பார்த்துட்டு போங்க இந்த மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த இடத்த வந்து பாருங்க ஸோ இந்த பையன் பாருங்களேன் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஸோ இவன் வந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டுருந்தான் ஸோ கண்டிப்பாக வாங்க காய்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன் காய்ஸ்